அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு iSoru. நாம் இன்னைக்கு சப்பாத்தி வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க போகிறோம். இதை நாம் சப்பாத்தி ஃப்ரை, சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 6 சப்பாத்தி, இது ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 பெரிய தக்காளி, அதுவும் நீளமாகவே கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம போட போகிற எல்லா பொருளையுமே நீளமாகவே கட் பண்ணி வச்சுக்கலாம், பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு கொடுமிளகா, இது ஆப்ஷனல், போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேவையான அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு மிளகு சீரகத்தூள், 2 பச்சை மிளகா, லைட்டாக கீறி வச்சுருக்கோம். இஞ்சியும் பூண்டியும் லைட்டாக தட்டி வச்சுருக்கோம். கருவேப்பிலை, தாளிப்புக்காக கடுகு, சீரகம், சோம்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ சப்பாத்தி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சப்பாத்தி எடுத்து ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு கத்தி யூஸ் பண்ணி கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி கத்திரிக்கோள் யூஸ் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக இது போல் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க 6 சப்பாத்தியும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது சப்பாத்தி ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் சூடாகட்டும். சூடானதும் 4 ஸ்பூன் ஆயில் போட போகிறோம். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, சீரகம், சோம்பு ஆட் பண்ண போகிறோம். சோம்பு வாசனைக்காக ஆட் பண்ணுறோம், சீரகம் ஜீரண சக்திக்காக ஆட் பண்ணுறோம். இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கறிவேப்பிலையை ஆட் பண்ணிக்க போகிறோம். தாளிப்பெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்க சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சப்பாத்தியில் சால்ட் போட்டு பிசைஞ்சு தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம இப்போ வதக்க போகிற பொருளுக்கெலாம் மட்டும் சால்ட் ஆட் பண்ணால் போதும். வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். ரெண்டு நிமிஷம் போல் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க 2 தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கூடவே ஒரு கொடமிளகாவையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கினாவே நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம 5 நிமிஷமாக வதக்கிட்டு இருக்கோம், நல்லாவே வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்மளுடைய மிளகாய்த்தூள் ஆட் பண்ண போகிறோம். 1-2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சிறிதளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகு சீரகத்தூள். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம 5 நிமிஷமாக வதக்கிட்டு இருக்கோம், நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க சப்பாத்தி நூடுல்ஸ் எடுத்து இதில் போட போகிறோம். போட்டுட்டு இந்த கிரேவி எல்லா பக்கமும் படுற அளவுக்கு கலந்து விட போகிறோம். இது கலக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும், நம்ம 2 கரண்டி யூஸ் பண்ணி கூட கலக்கிக்கலாம். இதோடைய ஸ்பைசஸ் எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நம்ம கலக்கி விட்டுணும். இப்போ நாம நல்லாவே கலந்து விட்டுட்டோம். மறுபடியும் இது ஒரு 5 நிமிஷம் போல சூடு பண்ணி அப்படியே பரிமாற வேண்டியதுதான். இப்போ பாருங்க இது எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு.
இது வந்து மீந்து போன சப்பாத்தியில் தான் செய்யணும்னு கிடையாது, நம்ம புதுசாக செஞ்ச சப்பாத்தியில் கூட செய்யலாம். இது கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிச்ச ஒரு டிஷ்ஷாக இருக்கும், வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.